முதலாளி, வேலை கொடுத்தீங்க சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. ஊசி கையில எரிச்சு. ஊசி அப்படிதான் ஏறும் முதலாளி. கடை நான் இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு அளவெடுக்கத்தான்? ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவு எடுக்க வேண்டிய ஐட்டங்களை எங்கட தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதா, இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ எங்கயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க, ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேலைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கறியில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி சாரம்னு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவு கண்ணாவது பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரிதான், உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே. அப்பா, பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்ட மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசுவை பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடைகளா வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு, நீ வந்து உசுப்பிடுன்னு சொன்னாரு, அதான் உசுப்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புது விதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன், கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? நீங்க நினைச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியா இருங்க. ரெண்டுமே பெரிய இடம் தான். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லற என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். என்ன முட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறையே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி நான் கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல. அப்படி பூட்ட வரும்போது, முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு. ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. ஒட்ட, நான் உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே
முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. முதலாளி இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடைய பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பிய தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமன் அழிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புல்ல இருக்கிறப்பா பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்து போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப ஏன் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்றுச்சு? அது யாருது? போய் தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பிய போட்டு வந்துடும். விடுவானே ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற. எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படி அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். பாவி தள்ளியா தள்ளியா. ஐயோ ஐயோ.
கடை திறந்து கிடக்குது, கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். இல்ல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும். இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். இல்ல எந்திரா எந்திரி, இல்ல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறான். ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ என் சட்டை கிழமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி என் சம்பளத்து வழி. கடைக்கு வழி என் சம்பளத்து வழி. கடைக்கு வழி என் சம்பளத்து வழி. கடை பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. போடா, மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா? ஐயா கும்பிடுங்க. அரசே வேட்டை கிளம்புறது. யார் ராணி? பண்ணையார் பழனி ஆட்டி சேரும் மகன் வடக்கு நாயகம். ஓ நீதானா? காலையிலயும் கொப்பேன் வேலை விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மா தான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமி சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன், சார் மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க, தம்பிய பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி, அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எடுத்த பாத்தினா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமாரியா இருக்கிறீங்க, எடுத்து சொல்லுங்க அம்மா. பள்ளந்தடாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழ்தா? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடிக்கிட்டு. நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குதர வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க. தம் புடிச்சு நீ உத வேணாண்டா, பட்டணம் அமைக்கிறீனா போதும், கரண்டில தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்த உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா, அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதான்மா. நான் வர்றேம்மா, நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிகரெட் கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? ஏன் அவசரம் மாதிரி பேசுற? வாய கழுவியா. பஞ்சாயத்து கூட தலைவர் இன்னைக்கு வர சொல்லிருக்காரு, சங்கூதர வேலைக்கு போறேன். சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலை தான். போ போ. ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டீடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய், 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும்? 150. இந்த பொங்கல் ஏனா? ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளையனா? பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான், புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. வாயா
நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். ரெண்டு தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மரியாதையா தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குந்தர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன தினம் வச்சுனாரு? என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி காலம் அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா வாடா, நேற்று தரடா உன் வாயால சொன்ன. நான் தீர்க்கு மங்கனி, மகாலட்சுமி தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு நம்பூதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாற வேணும்? கொளுத்த மாற வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதுயா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. வைக்க புள்ளு எதுவுமே திங்க முடியாம படுத்த படிக்கே ஒரு மாடு இருக்கு, அதுதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம் பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான் வரல? அப்ப 3000 தான். அப்ப 3000 தான் அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அவனுக்கு கடல உருண்டாம் இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டும் வாங்கினேன், அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும்.
இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும், கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க மாட்டு அமைக்காதீங்க, செத்து போகுது. மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது, இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கடா, இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறாரா? என்ன இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றாரு, அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறாரு. சில்லற வாங்கிட்டேல்ல, நல்ல தோண்டியா மனத்தலையா? என்னப்பா பழனியாண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாறுல தோண்டிட்டு இருக்க? இது ஏதெல்லாம் 20000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கிருக்கேன், மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், குரகன் அறிவுக்கு போச்சா? கட்டாந்திர தென்னை வச்சா பட்டுல போகும், பட்டு போயிரும்ல. ஆமா அதுக்குதான் போய் வேலையை பாருங்க, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? ஏ வட்ட போட்டு நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா என்ன, உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? என்ன அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு, மம்படி எப்படி? அறிவுமணி என்னடா பானை, ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட விட்டா போயலே, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள், ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புகையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சா வாங்கியிருக்க. விநாயகம் கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சத்துக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணீர் தான் வந்துருக்கு மேடம். புதையில ஒழிக்க வழி சொல்ற, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கடையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டில் ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணமா? தூக்கு. அப்ப ஒரு வழியா புதையில அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான், நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை என் சோக கதை, உன் கதை எப்படி? வீட்டுக்கு விட மாட்டு கூட்டம். வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. என்னது மெதுவா குடிப்பா,
நெஞ்சியா இருக்க ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லித்தர்ற கண்ணக்கு என்னாச்சு உங்களுக்கு ஏதோ மோர் சாப்பிட்டேன் என்னென்னமோ பண்ணுது என்ன மாப்பிள்ளீங்க உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும் தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே யாருக்கு வேணும் காரியத்தையே கெடுத்துட்டீங்களே பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா அரே மருந்து என்ன மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க பீபி நம்ம மாப்பிள்ளை இல்லையே மாப்பிள்ளை பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார் எனக்கு பாராட்டு வேணா பட்டமும் வேணா எனக்கு உங்க பொண்ணு தான் தெரியல பாராட்டு அப்புறம் புண்ணு அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல தேச விசுவாசி ராஜ விசுவாசி இந்த கிராமத்து விசுவாசி ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1,00,000 ரூபாய்க்கான செக்க ஹேண்ட் ஓவர் பண்றேன் ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க அத மாத்துவோம் செக்கு எனக்கு செக்கு உனக்கு விடுங்க கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா மாலை மாத்தணும் ரே வாய் மலை குடு ஆ மாலே மூட்டை எரிக்க வை என்ன இருக்கு அடடா புருஷன் பேர் கேக்க மறந்துட்டேனே பெருமாடு அவன் என்ன வேண்டி என்ன விலைக்கு 20 ரூபாய்க்கு வேட்டி வேண்டி வெறும் சிரிக்கி சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபாய் தண்ணி சட்டை கொடுங்க இது ஜோரா இருக்கும் வெட்டுங்க இந்த 25 ரூபாய் கண்ணம்மா புருஷன் பேரு 5 ரூபாய்க்கு நான் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன் கவலைப்படாத நான் சொல்றேன் இது பெருமாளோட 2வது சம்சாரம் அவங்க ரெண்டு பேரும் என்ன வேலைக்கு போறாளுங்க ஒரு ஆளு வேட்டியும் ஒரு ஆள் சட்டை துணியும் என்ன வேலைக்கு வேட்டி 20 ரூபாய் சட்டை 30 ரூபாய் கலை அதுலயும் பாதி கடை அவளுங்க கடக்குறாளுங்க போச கட்ட சிரிக்கீங்க எனக்கு கடை நல்லா வேண்டாம் ஏன் துறைக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தான் தெரியும் 2 அண்டர்வேர் கொடுங்க ஆண்டிபட்டி 2000 கொடுக்கணுமா ஏன் அள்ளிநகர் 2000 கொடுக்க மாட்டீங்களா அள்ளிநகர் 2000 விலை ஜாஸ்தி 2 அண்டர்வேர் 40 ரூபாய் எப்படி கொடுங்க அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கறீங்க ஒருத்திதான் உன்னை ஆயுஷ்பூரம் மறக்க மாட்டேன் என்ன பாக்குற கவலைப்படாத இன்னைக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்க சேர்த்து போடுறேன் என்னைக்கு உன் பாலை குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன் ஏண்டா பெருமாளே இங்க பாரு இது யார்த்தையா சொன்ன உனக்கு ஒண்ணு ஒண்ணு முக்கியமா பண்ணையார் பொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா
என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்த புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு, அங்க போய் வெயிட் வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன உரல தேஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுகிட்டே வருது? என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில் பால் செம்பு நிறைய சுத்த வயல கட்டான இருக்கிறே. இருக்கிற புள்ள எடுத்து போடுறதுக்கு என்னடா புள்ளா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புள்ள இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புள்ளா போடுறா? புது ஜாயத்துல போட்டு அலையிறா? அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இதுதான் நம்மளையும் ரொட்டி வச்சிருவாங்க. செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அதை விடு, வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே அது எதுக்கு நேரம் கால வரணும்படி? வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும்னு சோசியாரம் சொன்னா. கொட்ட விட்டு கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்தில என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போக முடியும்? நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபாய் கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்திலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்த்தோம்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒண்ணும் முடியலங்க சாமி. இந்த வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபாய் இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்த வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபாய் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கும் எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்த சாப்பிடு. டே வீராசாமி. சாமி பின்னாடி போலி சீப்பு வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன செய்யும்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால் சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய்த்தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருக்கு சம்பரா. ஆமா உனக்குதான் 3 கொண்டாட்டி இருக்க. ஏன் சோத்து? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு போற மாட்டாளுங்க. சரி குழம்பு ஊத்து, மூக்க பாரு. மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. யாரு உங்க வீட்டு விருந்தாடி வந்திருக்காங்களா? ஏடி தாய்மா, எனக்கு நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரியர் நாளைல இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பைய ஏற்கனவே 3 கேரியர் வச்சிருக்காங்க, 10வதுக்கு புதுசா 4வது 1 கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஐயா 3 கேரியர் ருசியா இருந்தா நான் 4வது கேரியர் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா 1 கேரியர் இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பாக்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேர் இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அளபாயந்தா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கருத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க 3 பேரா சேர்ந்து இவன் கருத்துல ஒரு தாலி. நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன். தான் 4வது கேரியர். இந்த 3ல என்ன குழப்பம் பாத்தல? நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. இவனை இழுத்துட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலியை கட்டுங்க. ஏறா தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி என்ன? உன் புருஷன் ஊருக்கு போய் 1 வாரம் ஆச்சு,
அவன் ரெண்டு நாள் லேட்டானு உனக்கு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாளே. அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரை விட்டு நிலம். ஏண்டா பெருமாளே, எங்கடா போற? எங்க ஆட்டோ விட்டு போறா? இந்த ஊர்ல திருவிழா, என்ன மம்புடியா பிடிச்சு கூட்டிட்டு போறா? ஆனா அருவு கிட்டவன இன்னைக்கு வடக்க சூளமாச்ச, கூட்டிக்கிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்க சோழம் கிழக்கு சோழம் பூரா அந்த காலத்திலேயே இருங்க. பின்னால அனுபவிப்ப நான் சொன்னத, எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ நிக்க. உனக்குதான் இங்க ரெண்டு நாள் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அவ வீட்டுல சாப்பாடு, அதை விட்டுட்டு இங்கே வந்த உன் கைப்பட்டாலே தனி ருசி கண்ணே. அந்த ருசிக்காத்தான் ஓடோடி வருகிறேன் கண்ணே. அத்தான் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே, உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா. பாடுவியா? பாடுவேன். கண்ணே பண்றது கேக்குறதுக்கு ஆள் நினைச்சனா? இரு, அடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணே வேண்டானே, சும்மா இருப்பா. ரெண்டு கிலோ அரிசி போடு. அவன் மனசு என்ன நினைச்சு பேசுறான்? நீ அரைப்படி பருப்பு போடு, இன்னும் ரெண்டு தேங்காய் எடுத்து வை, அவன் மண்டையை உடைச்சிட்டு வந்துடுறேன். உன்னை தொட்டா அவனை வச்சிரு, அவனுக்கு தெரியாது. சரி விடுங்க. அது இல்லப்பா, உன்னை அடிக்க நான் சம்மதி பண்ண ஒரு கலர் கொடு. இல்ல உன்னை இழிச்சவே நினைச்சுக்கிட்டாங்களா? கொண்டா. வீட்டுல போய் வெட்டார வாடத்து வந்துடுறேன். திங்கிறதுதா? யோ, துண்டுறதுக்கா? அந்த தங்க மீன் வேற மீனியா? இது அக்கா மீன், ஆசையா வளர்கிறது. வெட்டுறதுக்கு இல்ல தேதா, நீ அடுத்த காலி பண்ணு. டிரைவர், கோழி வாங்கிட்டு வர, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்றேன். நீ கோழியை கரெக்டா வெயிட் போட்டு வாங்கிட்டு வாடா. நான் எத்தனை வருஷமா சமையல் பண்றேன், நான் பார்க்காத கோழியா? நீ பார்க்காத கோழியா? நீயே ஒரு கோழி போய. இந்தப்பா காய் கிலோ அரை கிலோ ஒத்துங்க. ரெண்டு கிலோ ஒரே கோழி. அடாடாடாடா, இந்த மாதிரி வந்தா பரவாயில்லையே, எல்லாம் சில்லற காசால வந்து. யோ, நீ இத பாத்துக்கியா, கிலோ கணக்குல வந்திருக்குது. ஒரே கோழி, ஒரே கோழி, ரெண்டு கிலோ. ரெண்டு கிலோ கொஞ்சம் குறைஞ்ச. ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழிய போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறியே? எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான். மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன், என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா? இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான். அது எப்படி?
நான் புரியாத பேசினேன். இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது, அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது, இது ரெண்டு ஒண்ணு தானே? ஓஹோ அப்படியா? ஏப்பா இத முதவே சொல்லக்கூடாதா? நானா இருக்க கண்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதே ஒரு மாங்கா மடையிலாருதா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல. வியாபாரத்துலாம் ஒரு டெக்னிக் வேணுப்பா. கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன். அப்படியா? என்ன குருடா நினைச்சிட்டியா? இது எத்தனைடா? ஒரு கோழி. இது ஒரு கோழி. மொத்தம் ஒரு கோழி. இது எத்தனை கால்ரா? என்ன தெரியுது? அது நான் தான். ஏழு வயசுல ஏத்தது. பக்கத்துல ஒரு ஆள் போட்டா இருக்குதா? அது ஏத்துட்டா? அது நீதான். தெரியுதா? 27 வயசுல ஏத்தது. அது சின்ன வயசுல ஏத்த போடும். இது 27 வயசுல ஏத்த போடும். அதே மாதிரி இந்த கோழி பெருசாரு சொல்ல ஊச்சது, அதே கோழி சின்னதாரு சொல்ல ஊச்சது, அது எப்படி எப்படி பெருசாரு சொல்ல ஊச்சது, இதே இந்த கோழி சின்ன வயசுல ஊச்சது, அது ரெண்டு ஒண்ணு தானே? ஐயோ ரொம்ப குழப்பறீங்களே ஐயா. அதே விவரமா சொல்றாருல்ல. ரத்தம் வேணுமாப்பா? டேய் குச்சி கணக்கு தலையா, உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல. கசாப்பு இவனுக்கு ரத்தம் ஏத்து. டிரைவரே, டேய் இப்ப நான் என்ன வண்டி ஓடணும்னு சொன்னா இதான் சமயம் டிரைவர் டிரைவர் நக்கல் பண்றியா நீ? சரி சரி வா முட்டை கடைக்கு போலாம். எந்த குட்டை கடைக்கு நான் வரலடா? கோழி குழப்பமே என்னால தாங்க முடியல. இனி உன் கூட நான் வந்தா காரை எவனாவது மேல விட்டுடுவேன். நீ தனியா போ, போடா. என்னையா இது? மணி ஆட்டின அடிக்கு. இது தெரியல உனக்கு? எருமை ஏன் நீ புடுற? இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் கழுத்துல வட்டிட்டு ஊர சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினப்பு போயிரல. அதுக்காகத்தான் இந்த மணி. அடாடாடாடா, கோயிலுக்கு போனாதான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மர மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்ல, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா நர்ஸ் வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன், அங்க கயிற்ற புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல கட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல உன்னை வெறும் மடையன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்கா மடையன்னு. ஏயா ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்திர மாட்டோமா? இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன்னு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது கொப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. என்ன முதலாளி சொல்லட்டும்? முதலாளி முதலாளி, உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போறாங்க, நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ அவர் என்ன சொல்றது? நீ அவர் செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை, நான் சொல்றேன் போட வழியில. டேய் அது அது அங்கங்க தான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரேன், இவர சொல்லணும் போட வழியா? வீட்டுக்கப்பா என்ன போ போன்னு சொல்றீங்களே, வெளியில போன பிழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. வித்தை எல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டியில தொலைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா, நீ வெளியில போறா உன்ன சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது. அப்பா அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு விளக்க எல்லாம் பேசணும். அத நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்பனியை கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன். உங்களுக்கு பிறந்த ரெண்டு பிள்ளைகளும் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போனா வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும், இந்த ரெண்டில் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்லை. நான் போறேன், வர்றேன்.
வேண்டாம் வேண்டாம். என்ன, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, பேசாம பின்னால வா. அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலையை சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு, பேசா உள்ள போங்க. அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா, இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆன்னேன்னு தான் கூப்பிடணும். எப்படி அவன் சொல்லலாம்? அப்படி என்ன சொன்னா? அதை என் வாயால சொல்ல மாட்டேன். சரி, நீ வாயால சொல்லு. சொல்லுவான சொல்லிடுவான சொல்லக்கூடாதுதான் சொல்லுவேன். சொல்லியா மனுஷனோட ஆரம்ப காலத்தை பத்தி சொல்லுங்க. நிறுத்துங்க. ஆதி மனுஷன் மாதிரி ஆதி மனுஷ மாதிரியா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனுஷன் சொல்றாரு. சொல்ல ஆரம்பிச்சீங்களா? அப்படி கேளுங்கட. குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனுஷன். இப்ப இருக்கிற குரங்கெல்லாம் ஏண்டா மனுஷனா மாறல? போயிட்டானுங்களா? நானும் என்னுடைய சர்வீஸ்ல இந்த குரங்குடைய தாத்தாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதனுடைய அப்பாவை பார்த்தேன், கடைசி வரைக்கும் மனுஷனாகாமையே செத்து போச்சு. இதையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். மனுஷனாக கூட மாற வேண்டாம், அட்லீஸ்ட் குழந்தையாவது ஆகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இனிமே யாராவது குரங்கில் இருந்து பிறந்தவன் மனுஷன் சொன்னா நான் குரங்காயிருவேன். பாட்டு என்ன பாட்டு? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் கருத்தான பாட்டு. ஏண்டா துண்டு போட்டா கருத்துன்னு சொல்லுவீங்களா? என்ன பாட்டுன்னு சொன்ன? குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். பாட்டு கேக்குறாங்களா? குரங்கு கழுதுன்ட்டேன். நல்ல பாட்டு கேட்க மாட்டானுங்க. ஐயோ, யாராவது உயிரோட பதைக்கப்படுறானா? நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆள் வேசு ஓகே, அங்க எப்படி விளக்கமாறு பிஞ்சு போயிடுவாமா? என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் வளர்த்துக்கிட்டு நீ ஆடா? என்னங்கடா கிண்டலா? ஏய் மரியாதை பேசு, இல்ல குண்ட கமண்டாயிரும். அடிக்கடி எங்க கிட்ட வம்பு குறீங்களே, வெக்கமா இல்ல? அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா, அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? என்ன ஒரே சொல்றீங்க? யோ, இத பாரு, பாடி பாடி தான் வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. உடவுக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க.
நீங்களா ஆமனைங்களா? என்னடி சொன்ன? குடிச்சுக்கோ. இல்லடா அவளுக்கு அஞ்சு பேர் இருக்காளுக. சும்மாரா, இவளை இப்படி விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். விடுங்கடி, அவன் என்ன பண்றான்னு பாத்துல. மறுபடியும் அவன் வேணா நாக இழுத்து சாத்துருவாமா. இன்னைக்கு நாடுற ராகுவாளா, நாளைக்கு வச்சுக்கிறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்ப ரேடியோ வளம்பத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழிய தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காத? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவனம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதுன்னு பார்த்தேன். சரி, இன்னைக்கு சமாளிச்சுக்கலாம். என்னடா சரி, விட்டு கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய், நீங்க எல்லாம் இங்க இருங்க, நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏண்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியார் பாத்துட்டாருன்னா? பாத்தா என்ன, கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துலதான். எங்க ஒண்டி ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். கோழி கத்தவே இல்லை. இந்த கோழி கத்தாது பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு, என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சு நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேலை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி, நான் போறேன். நல்லது. அடே, ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா, வா. காட்டி கொடுத்துல இருவனை கவனிச்சுக்கிறேன். குட்டி சோதரன் நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுக. வாய முடிய பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பண்ணிர கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பண்ணீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமன்னா வாயை கிழிச்சு விடுவேன். என்ன கிண்டலா, கல்யாண விளக்கம் பாக்குறோம். இல்லன்னா கழுத்து வாங்கிட்டீங்களா? பாக்கலாமா? பாக்கலாமா? 12:30 எம கண்டா சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கிறான். வாங்க, இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறோம். வாங்கடா, சாப்பிடலாம். வாடா, நீ வாய. ஏ விஜயா, ஒரு வாரம் சாப்பிடணும். ஆமா, எனக்கு ரெண்டு. ஆமா, உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா போற வைமா? ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க, எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவர் வயசே பாருங்க. என் வயிறு அப்படித்தாங்க. ஏண்டா, நான் முதல் பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? என்னங்களா உங்க சில பேர் சத்தியம், நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, போய் சொல்றாங்க நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவா வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு ரெண்டு தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷம் ஆச்சே. என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல. வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிடுங்க, போறேன். ஜிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க ஜிலேபியை காணும்? நான் தான் சாப்பிட்டேன். வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும் கீழே ஒரு பொண்ணு.
என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன சொல்றீங்க? இல்ல, கட்டப்பொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீங்க வெள்ளையம்மா வாச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன். இல்ல. எவ்வளவு வாடகை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வராறு விலை போட்டுருக்கு. ஆமா. வயசாகி போச்சு, சேர முடியாது. இவரை விளக்கமாத்தால அடிக்கணும், எனக்கு வருமானம் வந்துட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்கமாத்தல.